சேலம் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு குற்றவாளிகளுக்கு வெள்ளிக்கிழமை அன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை கொடுக்கப்பட்டது பாரதிய ஜனதா மாநில செயலாளராக பணியாற்றி வந்த ஆடிட்டர் ரமேஷ் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சேலத்தில் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார் இந்த படுகொலை குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் போலீஸ் பக்ருதீன் பன்னா இஸ்மாயில் மற்றும் பிலால் மாலிக் ஆகிய மூன்று பேருக்கு இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை வேலூர் சிறையில் அடைத்தனர் மேலும் மூன்று பேர் மீதும் சேலம் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்று சேலம் நீதிமன்றத்தில் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு குற்றவாளிகள் போலீஸ் பக்ருதீன் பன்னா இஸ்மாயில் பிலால் மாலிக் ஆகிய மூன்று பேரும் பலத்த பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தப்பட்டனர் குற்றவியல் நீதித்துறை நான்காவது நடுவர் விஜய் வேலட்சுமி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட மூவருக்கும் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நகல் தனித்தனியே வழங்கப்பட்டது இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூன்று பேரும் தனித்தனியே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வேலூர் சிறைக்கு கொண்டு சென்று அடைக்கப்பட்டனர்